நண்பர்களே, திரௌபதி என்று படத்திற்கு பெயர் வைத்ததால் அந்த டைட்டிலை வைத்து விசிகாவினர் அசிங்கப்படுத்தி வருகின்றனர். திரௌபதிக்கு 5 கணவன்கள் நல்லா பொருத்தமாகத்தான் டைட்டில் வைத்திருக்கிறார்கள் என்று பதிவிட்டு வருகின்றனர். இதுதான் உங்களை பொதுமக்களிடம் வெறுக்க வைக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு குடியானவன் கூட அல்லாவை பற்றி அவதூறு பேச மாட்டான். ஆனால் உங்களை போன்றோர் இந்துக்களின் தெய்வங்களை இழிவு செய்கின்றனர். திரௌபதி பத்தினியின் மகன்களுக்கு பத்தினி தெய்வம். திரௌபதி படத்திற்கு தடை கோரி மனு கொடுத்திருக்கிறார்கள் திராவிட கழகத்தினர். ஆனால் திரௌபதி படம் ஏன் உருவானது தெரியுமா? ஒரே ஆண்டில் 3000 மேற்பட்ட திருமணங்கள், அதுவும் ஒரு சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஒரே ஒரு வக்கீல் ஒரே ஆண்டில் 1200 திருமணங்களுக்கு எப்படி உறுதிமொழி வழங்கினார்? நீதிமன்றத்தில் எனது மனைவி என்னிடம் மீட்டுக் கொடுங்கள் என்று பதிவான தொடர் ஆட்கொணர்வு மனுக்களை வைத்து விசாரணை செய்ததில் அப்படி ஒரு திருமணங்களில் நடைபெறவில்லை என்று தெரிய வந்தது. பெற்றோர்களை மிரட்டி பணம் பறிக்க ஒரு கும்பல் செயல்பட்டது. இவையெல்லாம் கற்பனையில் உதித்தவை இல்லை, சிபிசிஐடி அதிகாரியான திருமதி ஜெயகவர் விசாரணையில் வந்த தகவல்கள் இவை. இப்படிதான் திரௌபதி திரைக்கதை உருவாகியுள்ளது. இதில் பாதிக்கப்பட்டவர்கள் ஆதரவு குரலாகவும், பாதிப்பை உண்டாக்கியவர்கள் எதிர்ப்பு குரலாகவும், என்ன என்று அறிந்து கொள்ளும் பக்குவப்படாத சிலர், ஜாதி ஒழிப்பு பற்றிய கருத்துள்ளவர்கள் ஒரு புறமாகவும் என பல்வேறு கருத்தியல் பாய்ச்சலை இப்படம் உருவாக்கியுள்ளது. சுதந்திரம் தனக்கு மட்டும்தான் என்ற கொழுப்பில் திரிந்தவர்களுக்கு சவுக்கட்டி திரௌபதி திரைப்படம். மெட்ராஸ் பட ஃபுட்பால் மேட்ச் ஹீரோ டீமுக்கு நீல நிற பணியன், எதிர் டீமுக்கு மஞ்சள் நிற பணியன் போட்டு பல்வேறு குறியீடுகளை பயன்படுத்தி தன் ஜாதிய நிற அரசியல் கொண்ட ஒரு ஜாதிய மனநோயாளி பா ரஞ்சித் படம் எடுக்கிறார். அதையெல்லாம் எதிர்க்க ஆள் இல்லை, இப்போது பொத்துக்கொண்டு கிளம்புகிறார் கி வீரமணி என்று பல்வேறு தரப்பிலிருந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு நம்ம வெயிட்டன்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.